நம்ம லைஃப்பை நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எது முக்கியம்? நம்ம லைஃப் மேலே நமக்கு இருக்க அட்டானமியா, இல்லை நம்ம கம்ஃபர்டபுளாக வாழ்கிறது முக்கியமா? ரெண்டுமே முக்கியம் நமக்கு தோணலாம், ஆனால் ரெண்டுமே நமக்கு ஒன்றா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு விரும்புகிறப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஒன்றா கிடைக்க வாய்ப்பில்லைங்கிறப்போ இது ரெண்டில் எது ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் அதே ஒப்பீனியனோட தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் கெட் டு த வீடியோ ரைட் அவே. ஸோ திஸ் இஸ் காயத்ரி அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லிட்சண்ட்ரஸ் வேர் வி டிஸ்கஸ் புக்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போகிறது எந்த நாவல் பற்றியும் கிடையாது, பட் ஒரு நாடகத்தை பற்றி. அதுவும் 1870களில் எழுதப்பட்ட ஒரு நாடகம். ஸோ இந்த நாடகத்தை ஜெர்மனியில் ப்ளே பண்ணுறப்போ இதோட எண்டிங் பிடிக்காதனால இதோடைய மெயின் கேரக்டர் ப்ரொட்டகனிஸ்டாக நடிக்க வேண்டியவங்க நடிக்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கதையோடைய எண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளேயோடைய டைட்டில் வந்து அ டால்ஸ் ஹவுஸ். அண்ட் இதை எழுதினது ஹென்ரிக் இப்சன் அப்படிங்கிற நார்வீஜியன் ரைட்டர். இந்த கதையுடைய ப்ரொட்டகனிஸ்ட் நோரா ஹெல்மர் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் டார்வல்ட் ஹெல்மர். இந்த கதை ஓப்பன் ஆகுறதே ஒரு ஜாலியான ஒரு பீஸ்ஃபுல்லான மூடில் தான் ஓப்பன் ஆகுது. அதாவது ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு தான் இந்த கதை வந்துட்டு ஓப்பன் ஆகுது. கிறிஸ்மஸ் ஈவ் அப்படிங்கிறதுனால நோரா வெளியே போய் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ப்ரெசன்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கும் டார்வால்க்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் தான் இந்த கதை ஓப்பன் ஆகுது. இது ஒரு ட்ராமா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால இதில் வெறும் டயலாக் எக்ஸ்சேஞ்சஸ், வெறும் கான்வர்சேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுலேருந்து தான் நம்ம கதையை புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் முதல்ல இவங்க ரெண்டு பேரோடைய கான்வர்சேஷன், நோரா அண்ட் டார்வல்டோட கான்வர்சேஷன் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நியூ இயர்க்கு அப்புறமா டார்வல்டுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறதாகவும் அதுக்கப்புறமா அவங்க பேங்க் மேனேஜர் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அது கூடவே நோரா வந்து ஒரு ஸ்பென்ட் ட்ரிஃப்ட் ஆகவும் அப்புறம் எப்போவுமே காசு வேணும் காசு வேணும் அப்படி யோசிக்கிற ஒரு பொண்ணு மாதிரியும் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா டார்வல்ட் நோரா கிட்ட உனக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசெண்ட்டாக என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப கூட நோரா எனக்கு காசு கொடுத்தனா பெட்டராக இருக்கும், எனக்கு வேறு எந்த ப்ரெசெண்ட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நோரா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அண்ட் இந்த சீன் ப்ராக்ரெஸ் ஆகிறப்ப நமக்கு இன்னும் ரெண்டு கேரக்டர்ஸ் வர்றாங்க. அது யார் அப்படின்னா டாக்டர் ரேங்க் அண்ட் மிஸ்ஸஸ் லிண்ட். ஸோ டாக்டர் ரேங்க் வந்த உடனே டார்வல்டோட ஸ்டடி ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ டாக்டர் ரேங்க் அண்ட் டார்வல்ட் ஸ்டடியில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மிஸ்ஸஸ் லிண்டும் நோராவும் பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் லிண்ட் வந்து நோராவோடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப வருஷம் கழித்து அவங்க இப்போ தான் மீட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட கான்வர்சேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மிஸ்ஸஸ் லிண்ட் ஒரு விடோ, ப்ளஸ் அவங்களோட அம்மா ரீசெண்டாக தான் இறந்துருப்பாங்க. அவங்க ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட சிக் மதரையும் அண்ட் மிஸ்ஸஸ் லிண்டோடைய ரெண்டு பிரதர்ஸையும் மிஸ்ஸஸ் லிண்ட் தான் தனியாக ஒரு சோல் பிரெட்வினராக இருந்து காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் இவங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கங்கிறத நினச்சி இவங்களே மிஸ்ஸஸ் லிண்டே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது நமக்கு மட்டும் இல்லை, நோராவுக்கும் அவங்க கான்வர்சேஷனில் தெரிய வருது. ஸோ நோரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கஷ்டப்பட்டது உண்மைதான், அதே அளவு நானும் தான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை வாழலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் நோரா சொன்னாலும் மிஸ்ஸஸ் லின் நோராவை ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறாங்க. அது பிடிக்காத நோரா மிஸ்ஸஸ் லின் கிட்ட என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ட்ராஜடி நான் உன்கிட்ட சொல்கிறேன், இது நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, நோராவோடைய ஹஸ்பண்ட் டார்வல்டுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். இட்டாலிக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. ஸோ இட்டாலிக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா செலவாகும். அவ்வளோ காசு இல்லாதனால நோரா என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்குறாங்க. அந்த காலத்தில் நோரா வாழ்ந்த காலத்தில், அதாவது 19th century, பெண்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லை. அண்ட் அவங்க அந்த மேட்டர்ஸை ஹேண்டில் பண்ணவும் கூடாது. அப்படி இருந்த சமயத்தில் நோரா ஒரு பொண்ணாக அவங்க போய் கடன் வாங்கணும் அப்படின்னா கூட யாரோ ஒரு மேல் வந்து சைன் பண்ணி ஓகே பண்ணாதான் அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் கிடைக்கும். அன்றைக்கி நான் வாங்கின காசு நான் இன்னும் கொடுத்து முடிக்கல, இன்றைக்கு வரைக்குமே எனக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அப்போல்லாம் நான் வந்துட்டு ஏதாவது வேலை செஞ்சு எப்படி காசு கிடைச்சாலும் பரவாயில்ல சேர்த்து வச்சு நான் அந்த கடனை வந்துட்டு திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்க டார்வெல் கிட்ட ஏன் எனக்கு காசு வேணும் அப்படி கேட்டாங்கங்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியுது. பட் டார்வால்டுக்கு இது தெரியாது. டார்வால்டுக்கு நோரா கடன் வாங்கின விஷயமே தெரியாது. டார்வால்டை பொறுத்த அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான காசு நோராவோட அப்பா கொடுத்தது. ஆக்சுவலி டார்வால்டுக்கு உடம்பு சரியில்லாத அதே டைம் தான் நோராவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து அவங்க இறந்துருவாங்க. ஸோ அவங்களோட வில் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச காசாக இருக்கும் அப்படின்னு தான் டார்வால்டு நம்பிட்டுருக்காங்க. அண்ட் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு நோரா இருக்காங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் லெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது என்னோடய அம்மாவும் இறந்துட்டாங்க அண்ட் என்னுடைய ரெண்டு பிரதர்ஸுமே வந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இப்போது நான் யாருக்காக வாழ்கிறேன்னே எனக்கு தெரியல. என்னோடய லைஃப்பில் ஒரு பர்பஸே இல்லை. அதனால நான் வந்துட்டு இங்கே டவுனுக்கு வந்திருக்கேன். இங்கே எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சிச்சுன்னா நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடுவேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே இன்னொரு கேரக்டர் வராங்க. அவங்க தான் கிராக்ஸ்டெட். கிராக்ஸ்டெட் வந்த உடனே மிஸ்ஸஸ் லென் கிராக்ஸ்டெட் அவாய்ட் பண்ணுறதும் நோரா ரொம்ப அன்ஈஸியாக இருக்கிறதும் நமக்கு ரொம்ப எவிடென்ட்டாகவே தெரியுது. ஸோ கிராக்ஸ்டெட் வந்த உடனே போய் டார்வெல்டை பார்க்க போகிறாங்க. அவங்க ஸ்டடிக்கு போன உடனே டாக்டர் ரேங்க் உள்ளே இருந்தார்ல, அவர் வெளியே வராரு. டாக்டர் ரேங்க் வந்துட்டு நோரா அண்ட் டார்வெல்டோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அண்ட் அவங்க வந்து ஒரு டெர்மினலி இல் பேஷண்ட்டாக இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளில் இறக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அப்போது தான் டாக்டர் ரேங்க் நோரா கிட்ட கிராக்ஸ்டெட் பற்றி வார்ன் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பெரிய கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிராக்ஸ்டெட் கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா டார்வெல் ரூம்லேருந்து வெளியே வராங்க. அண்ட் வெளியே வந்த டார்வெல் கிட்ட மிஸ்ஸஸ் லெண்ட்டுக்காக நோரா பேசுகிறாங்க. இந்த மாதிரி மிஸ்ஸஸ் லெண்ட்க்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டார்வெல்டுமே நல்ல ஒரு டைமில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ தான் ஒரு பொசிஷன் காலியாச்சு, அதை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் லென் தங்கிறதுக்கு ஒரு பிளேஸ் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கூடவே டாக்டர் ரேங்க்கும் டார்வால்டும் கிளம்பி போயிடுறாங்க. அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து டார்வால்டு அண்ட் நோராவுடைய மூணு குட்டீஸை காட்டுறாங்க. அந்த மூணு குட்டீஸ் யார் யார் அப்படின்னா ஈவா, பாப் அண்ட் எமி. இந்த மூணு குட்டீஸ் கூட நோரா ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க விளையாடிட்டு இருக்கப்போ கிராக்ஸ்டெட் அங்கே வராரு. கிராக்ஸ்டெட் வந்து டார்வெல்டோட பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஒரு லோ பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டார்வெல்டு வந்து கிராக்ஸ்டெட்டை டிஸ்மிஸ் பண்ண போறாங்க. அண்ட் நோரா காசு வாங்கினது வேற யார்கிட்டயும் இல்லை, கிராக்ஸ்டெட் கிட்ட தான். அண்ட் ஒரு பொம்மனா நோரா போய் கடன் வாங்குறாங்க அப்படின்னா யாரோ ஒரு மேல் கிட்ட அவங்க சிக்னேச்சர் வாங்கியிருக்கணும்னு சொன்னல்லையா. அந்த டைம்ல நோராவோடைய அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கல்ல, அதனால நோரா வந்து நோராவோட அப்பாவோடைய சிக்னேச்சரை அவங்களே ஃபோர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஃபோன்ஸ் இல்லாதனால நோராவோட அப்பா இறந்த நியூஸே அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய வரும். இது தெரியாமல் நோரா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க அப்பா இறந்து மூணு நாள் கழித்து அவங்க அப்பா சைன் பண்ண மாதிரி சைன் பண்ணி டேட் போட்டிருப்பாங்க. அந்த பாண்டை கிராக்ஸ்டெட் கொண்டு வந்து இப்போது பிளாக்மெயில் பண்ணுவாங்க. லைக், எனக்கு என்னுடைய பொசிஷன் வேணும், இல்லைன்னா இந்த பாண்டை நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதுனால இப்போ கட் பண்ணிவிட்டு மீதி கதையை நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கே போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச் தட்.